நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். செவ்வாய் கிரகங்களுடைய சுபத்துவ பாவத்துவ தன்மைகளை சற்று துல்லியமாக விளக்கும் நிலையோடு கட்டங்களும் ஜாதக அமைப்பில் அதனுடைய நிலைகளையும் கட்டங்களையும் போட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு வீடியோக்களின் வரிசையில் தற்போது செவ்வாயின் சுபத்துவ நிலைகள் என்று சொல்லப்படக்கூடிய முதன்மையாக செவ்வாயை சுபத்துவப்படுத்தக்கூடிய சந்திரனோடு இணைகின்ற சந்திரமங்கல யோகம், அதனையடுத்து குருமங்கல யோகம், அதனையடுத்து இறுதி நிலையாக பிருகுமங்கல யோகம் போன்ற மூன்று தன்மைகளையும் பார்த்துவிட்ட அமைப்பில் தற்போது செவ்வாயின் பாவத்துவ அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். செவ்வாயின் குறைந்த அளவு சுபத்துவம் தான் இந்த கறிக்கடை வைக்கிறது. அதை வந்து பாவத்துவம்னோட சொல்ல முடியாது. ஏனென்றால் கறிக்கடை வைப்பது ஒரு சட்ட விரோதமான தொழில் அல்ல. பிரகமங்கல யோகம் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கின்ற அமைப்புகளில் இந்த இருவரும் பத்தாம் இடத்தோடு இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலையில் ஒருவர் கறிக்கடை என்று சொல்லப்படக்கூடிய ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, கோழி இறைச்சி விற்கக்கூடிய ஒரு கடை அமைப்போடு அவருக்கு இருக்கும். செவ்வாயின் குறைந்த அளவு சுபத்துவமாக இந்த இடத்துல வந்து எந்த பாவகத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள், சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறாரா, செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறாரா, செவ்வாயின் பாவத்துவம் ஒன்றாவது நிலை என்கின்ற அமைப்பில் இங்கே மேஷ லக்னம் போடப்பட்டிருக்கிறது. மேஷ லக்னம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் செவ்வாய், சனி, ராகு, சூரியன் இங்கே பதினொன்றாம் இடத்தில் சந்திரனோடு இணைந்திருக்கிறது. இது ஒரு வகையான செவ்வாயின் முதல் நிலை பாவத்துவமாக இருக்கும். அதாவது ஏன் மேஷ லக்னம்னு குறிப்பிட்டு காட்டிவிட்டேன் என்றால், இங்கே மேஷ லக்னத்திற்கு அதிபதியான செவ்வாய், அதிபதியை கூட கொண்டு வரலாம், இங்கே நான் சொல்ல இருக்கிறது திக்பலம் இழந்திருக்கிறார் அப்படின்ற நிலையையும் நீங்கள் குறிப்பிட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அடிக்கடி ஸ்தானபலத்தின் சில முக்கிய நிலைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஷட்பலத்தில் வரப்போ வருகின்ற சில நிலைகளான ஸ்தானபலத்தின் சில முக்கிய நிலைகளை புரிந்து கொண்டால்தான் அங்கேதான் எண்கள் வருகின்றன. திக்பலம் எண்கள் இல்லாமல் திக்பலம் இல்லை. செவ்வாய் எப்போது பகை நீச்சத்தன்மையோடு ஸ்தானபலம் இழந்து ராகுவோடு எட்டு டிகிரிக்குள் இணைகிறாரோ அப்போது பூரணமாக பாவத்துவத்தில் இருப்பார். பாவத்துவ நிலையில் இருக்கின்ற செவ்வாயின் பார்வை, சனியின் பார்வை கொடூரமான அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. பார்வை என்பதில் மிகப்பெரிய நுணுக்கங்கள் இருக்கின்றன. செவ்வாயின் பார்வையும் சனியின் பார்வையும் கெடுக்கும். சுபத்துவம் அடைந்த செவ்வாயின் சனியின் பார்வை கெடுக்காது, ஆனால் கொடுக்காது. அதே நேரத்தில் பாவத்துவம் அடைந்தாலும் அவர்களுக்கு பார்வை உண்டு. அந்த பார்வை கர்ண கடூரமான கொடூரமான பார்வையாக இருக்கும். அதாவது சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கின்ற நிலைமையில், அதாவது இங்கே ஐந்து வீடுகள் காட்டப்பட்டிருக்கின்றன. அதாவது மகரமும் கும்பமும் சனியின் ஆட்சி மூலத்திரிகோண வீடுகள். துலாம் சனியின் உச்ச வீடு. சனியின் இரண்டு நட்பு வீடுகள் என்ன, இங்கே புதனுடைய வீடுகள். இதில் ஏன் ரிஷபதுலத்தை சேர்க்கல அப்படின்னு சொன்னால் அங்கே சுபத்துவம். சனியின் இரண்டு ஆட்சி மூலத்திரிகோண வீடு ஒரு உச்ச வீடு. சுக்கிரனின் வீட்டில் சனி இருந்தால் கூட அங்கே அதிகமான ஸ்தானபலத்தோடு இருக்கிறார். இங்கே சனி அதிகமான ஸ்தானபலம் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய பாவத்துவத்தோடு செவ்வாயோடு இணைவது செவ்வாயின் வலிமையை குறைக்கின்ற தன்மை. ஆகவே